வளம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவன் அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கி அடியார் புகழ் கேட்போம். இளையான் குடிமாறனார். பாண்டிய நாட்டில் பரமக்குடி அருகே இளையான் குடி என்ற ஊரில் மாறனார் என்பவர் இருந்தார். அவருடைய தொழில் உழவு தொழில். அவர் சிறந்த சிவபக்தர். அவர் சிவனடியாருக்கு சேவை செய்து வந்தன. சிவபெருமான் அவர்களை சோதிப்பதற்கு வந்தார். உடனே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியதாம். அதனால் சிவனடியாருக்கு சேவை செய்ய முடியவில்லையே என்று வருத்தத்துடன் இருந்தாராம். அப்பொழுது வாசலில் ஐயா என்கிற ஒரு குரல் கேட்டது. உடனே மாறனார் கதவை திறந்தார். அங்கு மழையில் சொட்ட சொட்ட ஒரு சிவனடியார் நின்று கொண்டிருந்தார். ஐயா, இந்த மழையில் இங்கெங்கே வந்தீர்கள் என்று மாறனார் கேட்டார். நான் எனக்கு ஊர் ஊராக சுத்துறதுதான் வேலை. இன்று இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு காலையிலிருந்து உணவே கிடைக்கவில்லை. எனக்கு ரொம்ப பசிக்கிறது. கொஞ்சம் சாப்பிட ஏதாவது உணவு இருந்தால் தருவீர்களா என்று சிவனடியார் கேட்டார். சற்று பொறுங்கள், உணவு தயார் செய்கிறேன் என்று மாறனார் தன் மனைவியிடம் போனார். நம் வீட்டில் உணவுப் பொருட்களே இல்லை. இன்று எப்படி நாம் சிவனடியாருக்கு உணவளிக்க முடியும் என்று ரெண்டு பேரும் யோசித்தன. உடனே மனைவிக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் காலையில் விதைத்த நெல்மடிகள் எல்லாம் இந்நேரம் இந்த மலையில் ஊறிவிட்டிருக்கும். அதை எடுத்து வாருங்கள். எப்படியாவது நாம் சிவனடியாருக்கு சேவை செய்து விட்டுலாம் என்று மனைவி சொன்னார். உடனே மாறனார் மலையை கூட பொருட்படுத்தாமல் போய் நெல்மணிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தார். அவர் வரத்துக்கு முன்பே மனைவி தோட்டத்தில் இருந்த கீரைகள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கு ஆனால் சமையல் பண்ணத்துக்கு விறகு இல்லையே, என்ன பண்ணது? உடனே மாறனார் மேலே பார்த்தார். அங்கே வீட்டு கூரையில் நிறைய கட்டைகள் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. எப்படியாவது நம்ம சிவனடியாருக்கு சேவை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. உடனே உணவு தயாராயிடுச்சு. உடனே மாறனார் சிவனடியார் எழுப்புறதுக்காக போனார். அப்போ உணவு தயாராயிடுச்சு ஐயா, உணவு இருந்த வாருங்கள் என்று கூப்பிட்ட உடனே சிவனடியார் உருவத்தில் இருந்த சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி அளித்தார். இந்த கடினமான நேரத்திலும் சிவனடியார்களுக்கு சேவை செய்து வருவீர்கள், நான் மனம் மகிழ்ந்தேன். இந்த ஜோதியில் கலந்து சிவலோகம் வந்து குபேர செல்வங்களை பெற்று இன்பமடைவீர்களாக ஆசி வழங்கினார். நன்றி. திருச்சிற்றம்பலம்.